யாரு யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது? அதோ அந்த பொண்ணு தாங்க. உட்காருமா உட்காருமா. இதுல சிவா யாரு? எதுக்காக சார் என் பையனை கேக்குறீங்க? ஒரு சின்ன என்கொயரி. இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. வா சிவா. இருங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். வாய டேய் எதுக்கு கூட்டி போறாங்க? நான் உளைச்சிருவேன். தான் செய்யல சார். கம்முனு உட்கார். பண்றதுல திருட்டு வர கம்முறியா சார்? நான் செய்யல சார். சார் ஊர் உலகத்துல தப்பெல்லாம் என் தலை கிட்ட நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் சார் நான் செய்யல சார். யோ எஸ்ஐயா இருந்துட்டு நீ கால்ட்டா கால்ட்டுக்கு கூலிங் கிளாஸ் வேற கால்ட்டியாத எம்எஸ் நகர்ல ஆக்சிடென்டா? போய் என்னன்னு பாரு. யோ உங்களுக்கு தானே சொல்றேன் பையங்க வந்துட்டான ஆளும் லுக்கு விடுறானா லுக்கு. நீதான் சிவாவா? செத்து போன குழந்தை வேலு பொண்ணுக்கும் உனக்கு ஏதோ சிகிலி ஜிப்பாவாமே. சா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? யோ அவன் டெத்த டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுதியா? நீங்க என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது சார். புரியுது இல்ல இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை கொடுத்துரு. உனக்கு கட்சியில போஸ்டிங்கு இடத்துக்கு பட்டா எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். சமுதாயத்துல அக்கறை காட்டுறேன்னு உன் சொந்த வாழ்க்கையை அழிச்சுக்காதயா. போய் உழைக்கிறதுக்கு வழிய பாரு. உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சமுதாய அக்கறை லாப நஷ்டம் பார்த்து வராது சார். நான் யாரு என்னன்னு தெரியாம என்ன கூப்பிட்டு பேரம் பேசுறீங்க இல்ல? இதுல இருந்தே தெரியுது நீங்களும் இதுக்கு உடந்தேன்னு. தொப்பி பத்திரம் சார். மக்கள் யாரும் தாங்களாவே ஏமாறுறது இல்லை. அடுத்தவங்களால ஏமாத்தப்படுறாங்க. விறகுக்குள்ள தீ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்குள்ள புரட்சி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ மலிவு விலையில அட்வைஸ் பண்றவன் அவ்வளவுதான். ஆனா நீ களத்துல இறங்கி போராடுற எனக்கு எட்டுற வரைக்கும் தான் நான் ஏத்தி விட முடியும். மீதியை நீதான் ஏறணும். மதம் பிடிச்ச யானையை கூட சின்ன அங்குசம் அடக்கிடும் மாப்பிள்ள. அநியாயத்தை பார்க்கும்போது அதை அடக்கிறதுக்கு நீ அங்குசமா மாறணும். பலியாக்கிட்டாங்க மாமா. அது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் சொத்து மதிப்பையும் கேட்டு நான் ஆர்டிஐ ஃபைல் பண்றேன். எனக்கு ரிசிப்ட் கொடுங்க. இத வாங்கி என்ன பண்ண போற? தப்பு. சட்டப்படி நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதே தப்பு. தா
தலைவரே, உங்க சொத்து மதிப்பு கேட்டு சிவா ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்கான். கட்சி தலைவருக்கே பயப்பட மாட்டேன். இவனை கண்டு பயப்படுறேன். ஆமா, ஏன் சொத்து கணக்கு கேட்டு இவனே பண்ண போறான்? வேற எதுக்கு? எலெக்ஷன் வருது இல்ல, உங்க ஃபீஸ் போடுங்க தான். ஓஹோ.